வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மில்லை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ப்ரெசன்டேஷனோட ஒரு மில்லுடைய வீடியோ ப்ரெசன்டேஷனோட இன்றைக்கி நான் அந்த வீடியோ வந்து வழங்க போகிறேன். ஸோ ஸ்பின்னிங் மில் அப்படிங்கிறது என்னென்னா, காட்டன் டு யான், பஞ்சிலிருந்து நூலை வந்து எடுக்கிறது. ஸோ அந்த வீடியோ ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நண்பர் ஓம் பிரணாவுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அவர் மூலமாக தான் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம பண்ண முடியுது, ரொம்ப நன்றி. ஸோ 1998 வந்து இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 3 ஏக்கர் நிலத்தில் 1.5 ஏக்கர் பில்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் 3 கோடி வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஸ்பின்னிங் மில்லை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை கூட உங்களுடைய மேன் பவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 பேர் மென்னும் உமனும் வந்து 40 பேரும் டோட்டலாக வந்து 100 பேர் வந்து இவங்ககிட்ட வந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இவங்களுடைய மந்த்லி டேர்ன்ஓவர் வந்து 1.5 கோடி ரூபாய். இவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிட்டால் ரா மெட்டீரியலுக்கு வந்து 90 லட்சம், பவர் காஸ்ட் வந்து 24 லட்சம், சேலரி வந்து 12 லட்சம், ஸ்டோர் எக்ஸ்பென்சஸ் 5 லட்சம், மொத்தம் 1.31 கோடி இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ வந்து அவங்களுடைய டேர்ன்ஓவர் 1.50 கோடி மந்த்லி டேர்ன்ஓவரும், 1.31 கோடி அவங்க எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம லெஸ் பண்ணி பார்த்தா 19 லட்சம் வந்து அவங்களுக்கு வந்து இன்கமாக வந்து கிடைக்குது. இப்போது நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷனுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லைடு மூலமாக ஷார்ட்டாகவும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்கள் புரியாதவங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷனுக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஸ்டேஜ் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டன் பண்டலில் இருந்தால் நம்ம யான் கொண்டு வரப்போகிறோம், அதாவது பஞ்சில் இருந்தால் நூல் கொண்டு வரப்போகிறோம். இந்த பண்டல் வந்து பார்த்திங்கன்னா 175 லிருந்து 200 கிலோ வரைக்கும் இருக்கும். இது வந்து எம் கிரேடு 193 அதை சார்ந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பஞ்சு இந்த பண்டெல்லாம் வந்து பிரித்து போட்டு இப்படி நம்ம வந்து பிரிக்கணும். பிரித்து இந்த பாக்ஸில் போட்டுடணும். இந்த பாக்ஸில் போட்டிங்கன்னா ஸோ இந்த மிஷின்லேருந்து இந்த கழிவுகள்லாம் எடுத்துட்டு பேலன்ஸ் நல்ல உள்ள பஞ்செலாம் வந்து இந்த மாதிரி வந்து விழுந்திருக்கும். இப்போ இந்த பஞ்செலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு ரோலரில் வந்து போடுறாங்க. அதுக்கு ஒரு மிஷின் இருக்கும், அந்த ரோலரில் போடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த பைப் மூலமாக வந்து வெளியே வருது. எதுனா ஏஎஃப்சி அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் இருக்குது, அந்த மூலமாக வருது. ஸோ அந்த ஏஎஃப்சி மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பருத்தியில் இருக்கிற விதையப்பெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மிஷினுக்கு வருது. இந்த மிஷினுடைய பேர் பார்த்திங்கன்னா மோட்டார் பி டூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துல்லியமாக இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து வெளியெடுக்கும், இந்த மிஷின் வந்து வெளியெடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மிஷினில் பார்த்திங்கன்னா எல்லா விதையும் எடுக்கும், இந்த மிஷின் எல்லா துல்லியதுமான அழுக்கெல்லாம் வந்து வெளியெடுக்கும். அதுக்கப்புறம் இந்த பைப் வழியாக அந்த காட்டன் போய் இந்த மிஷினுக்கு வந்துடும். இந்த மிஷினுடைய பேர் பார்த்திங்கன்னா சிவிபி. இந்த சிவிபியிலேருந்து பஞ்சு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இன்னும் ப்யூர் ஆகும், இன்னும் ப்யூர் ஆகி ஸோ இந்த மாதிரி நல்லா ப்யூர் ஆகிடும். ப்யூர் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் இந்த பஞ்ச இதுக்குள்ளே வைப்பாங்க, இந்த பைப் வழியாக வந்து. இந்த மிஷின் பேர் வந்து மிக்சர் ஆகும். மிக்சர் ஆகி முடித்தவுடனே ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது இந்த ஸ்டேஜ் 1 முடிஞ்சு செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். இப்போ அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து நடந்தது வந்து ப்ளூ ரூம், அதுக்கப்புறம் இப்போ கார்டிங் வந்துட்டோம். இது செகண்ட் ஸ்டேஜ் கார்டிங் வந்துட்டோம். இப்போ ஸ்டேஜ் 2 இருக்கும், கார்டிங்கில் இருக்கும். இது பேர் கார்டிங். ஸோ அந்த கார்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து இந்த பஞ்செல்லாம் இப்போ ப்ளூ ரூம்லேருந்து பஞ்செல்லாம் இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க பஞ்சு வந்து எவ்வளோ மென்மையாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த பஞ்செல்லாம் வந்து நம்ம இப்போ இந்த மிஷின்லேருந்து இதாக போகுது, ஃபில்டர் ஆக போகுது. ஸோ ஃபுல்லாக வந்து ரோலிங் ஆகிட்டு இந்த மிஷினில், இந்த மிஷினை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக இந்த எல்லோ ட்ரம்லாம் இருக்குது, இதில் தான் அந்த இதாக போகுது. ஸோ இந்த பஞ்செல்லாம் இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இந்த மாதிரி பஞ்செல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இப்போ இந்த பஞ்சை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்ல நூல் மாதிரி சுற்றி இந்த ஓட்டைக்குள்ளே வந்து நம்ம விட போகிறோம். இந்த ஓட்டையில் வந்து நம்ம விட்டுட்டோன்னு சொன்னால் அது இந்த ஹோல்ஸ்குள்ளே இது பண்ணிட்டோன்னா இந்த ஹோல்ஸ் வழியாக இந்த மாதிரி வரும். எப்படின்னா இந்த கீழே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி ஹோல்ஸாக இந்த மாதிரி வந்துட்டு இது எப்படி வரும்னா, இது ஒரு நூல் மாதிரி வருதுன்னா அந்த நூல் எப்படி பெருசாகி இது மூலமாக என்ன எங்கே போகுதுன்னா, அந்த எல்லோ ட்ரம்மில் போய் நம்ம ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி ஃபுல்லாக வந்து தங்கியிருக்கும், கிட்டத்தட்ட 4000 மீட்டர் இருக்கும் இந்த ட்ரம்மில். இது நடக்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும், 30 நிமிஷம் ஆகும். இந்த மிஷின் வந்து 780, எல்லாம் 780, லாஸ்ட்டில் நமக்கு அந்த மிஷின் இருக்குல்ல அதான் வந்து 800. ஸோ இந்த 800 மிஷின் மற்ற இதெல்லாமே 780 தான் வந்து இருக்குது நம்மகிட்ட, அதான் லேட்டஸ்ட் இது. ஸோ இந்த ட்ரம்ப்லாம் ஃபுல்லாகும். ஃபுல்லானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால், இது தனியாக வந்து இப்படி எடுத்து வைக்கணும், தனியாக எடுத்து வச்சணும் அந்த ட்ரம்பில் இருக்கிறதெல்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டேஜ் 2 கூடிய அந்த கார்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருது. இந்த மாதிரி நூல் வந்துடுது, நம்ம எல்லா எல்லோ கேன்லேயும் வந்து நம்ம இதை ஃபில் பண்ணுறோம். அடுத்து தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிராயிங், இதுதான் டிராயிங்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எட்டு எட்டு மிஷினாக வந்து நம்ம வைக்கணும். எட்டு மிஷினாக வந்து ஒரு சைடு வந்து வைக்கணும். எல்லா நூல்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லாம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். எட்டு மிஷின் இருக்குது. ஸோ இந்த பக்கம் எட்டு, அதே மாதிரி இந்த சைடு எட்டு மிஷின், எட்டு ட்ரம்மில் வந்து நம்ம இது பண்ணி அந்த நூல்களை பூரா அந்த கார்டிங் அந்த ஸ்டேஜ் டூவில் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ எட்டு ட்ரம்மில் இருந்து வரக்கூடிய அந்த நூல் வந்து ஒரே இதில் வந்து இப்படி கனெக்ட் ஆகி உள்ளே போகும். இந்த மிஷின்லேருந்து இப்படி கனெக்ட் ஆகி ஒரே இதுலேருந்து உள்ளே போகும். ஸோ உள்ளே போய் கடைசியில் வந்து எங்கே போகும் அப்படின்னா ஒரு நூலாக வந்து வரும். ஒரு நூலுங்கிறது இப்போ இந்த எட்டுக்கும் ட்ரம்லேருந்து வர்றது ஒன்றா ஜாயிண்ட் ஆகி ஸோ ஒரு இதாக வந்து வரும். அது வந்து ஆரஞ்சு கலர் ட்ரம்மில் போய் இதாகும். ஆரஞ்சு கலர் ட்ரம்மில் எட்டு எல்லோ கலர் ட்ரம்லேருந்து வர நூல் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரம்மில் 4000 மீட்டராக வந்து ஃபுல்லாக ரோலிங் ஆகி இதாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் ரெண்டு மிஷின் வச்சுருக்காங்க. எட்டு எட்டு இந்த பக்கம் எட்டு, ஒரு ட்ரம்மில் வந்து எட்டு மிஷினுக்குரியது வரும், இன்னொரு ட்ரம்மில் எட்டு மிஷினுக்கு வரும். ரெண்டு மிஷின் வச்சுருக்காங்க, மொத்தம் 4 இது வந்து இருக்குது. ஸோ இது ஸ்டேஜ் 3 ட்ராயிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலேருந்து எல்லாம் வந்து இந்த பூரா வந்து இந்த ஆரஞ்சு கலர் இதில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆரஞ்சு கலருக்கெல்லாம் எல்லா நூலையும் வந்து காட்டனையும் வைக்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து டிஓ டு ட்ராயிங் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு பேர். இந்த டிஓ டு ட்ராயிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வரோம்னா ஆர்எஸ்பி ட்ராயிங்க்கு வரோம். அந்த ஆர்எஸ்பி ட்ராயிங்கிறது எட்டு ட்ரம்மில் இருந்து ஒரு ஆரஞ்சு நம்ம எடுக்கிறது. ஸோ 36 ட்ரம்மில் இருந்து நம்ம 4 ஆரஞ்சு எடுக்கிறோம். அந்த 4 ஆரஞ்சையும் ஒன்று ஒன்றா நம்ம இணைக்கிறோம் இந்த ஆர்எஸ்பி ட்ராயிங்கில். 4 ஆரஞ்சு ஒன்று ஒன்றா நம்ம இணைக்கும்போது ஸோ இந்த மிஷினில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 4 ஆரஞ்சு கல்டின்லேருந்து அந்த நூல்களை வந்து நம்ம இணைக்கிறோம். அந்த காட்டன்லாம் வந்து நம்ம இணைக்கிறோம். இதுலேருந்து நம்ம ஒரு அவுட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த இதுலேருந்து எப்படி அவுட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மிஷின்லேருந்து இந்த மாதிரியான அந்த ஓட்டைக்குள்ளே வந்து அந்த காட்டன் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஸோ இந்த கேனில் வந்து ஃபைனலாக வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த மிஷின் பேர் வந்து LMW LRSP 851. அந்த மிஷினில் தான் வந்து நம்ம இது பண்ணுறோம். ஆர்எஸ்பியோடைய ட்ராயிங் முடியுது. இதில் வந்து ஃபுல்லாக எல்லாமே நம்ம சேவிங் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த ட்ரம்மில் வந்து எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வைக்கிறோம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பார்பின் வந்து எப்படின்னா இந்த எல்லோ கலரில் வருது டின் இருக்கு இல்லையா, நம்ம எல்லோ கலர் க்ரீன் கலர் எல்லாத்தையும் நம்ம அடிக்கிட்டு கிட்டத்தட்ட 120 இது வரிசையாக நம்ம அடுக்கணும். இது பேர் ஊசின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஊசி 120 ஊசி இருக்கும். அது மாதிரி 1, 2, 3 இப்படி இருக்கு இல்லையா, 120 ஊசி இருக்கும். ஸோ 120 ரெண்டு சைடு இருக்கும். இதுலேருந்து அந்த இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆகி இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த நூல் இப்படி வரும். தடிமனான இந்த இதுலேருந்து ஒரு நூல் வருது. எத்தனை ஸ்டேஜ் வந்து தானோன்னே இந்த இது வருது. இது பேர் தான் பார்பின்னு சொல்கிறாங்க. இந்த பார்பினை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேர்த்து வைக்கிறாங்க. இதுலேருந்து ஒவ்வொன்றிலேருந்து டின்லேருந்து வர்றது தான் வந்து பார்பின். 120 ஊசி இருக்குது. ஒவ்வொன்றிலேருந்து என்னாகும் ரொட்டேட் ஆகி ஸோ பார்பின் வந்து வருது. அந்த பார்பினை இங்கே சேர்த்து வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பார்பின் பார்த்திங்கன்னா இந்த இதில் வர்றது தான் பார்பின். இந்த பார்பின் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஸ்பின்னிங்க்காக வந்தாச்சு. இந்த ஸ்பின்னிங்கில்தான் நம்ம நூல் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போகுது. இதுதான் ஸ்பின்னிங் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன், ஸ்பின்னிங் ப்ளேஸ். ஸோ இந்த பார்பின் வந்து மாதிரி கனெக்ட் பண்ணி தான் இந்த இதிலேருந்து வந்து நம்ம நூல் எடுக்கிறோம். ஸோ இந்த நூல் எடுத்தோன்னே இந்த மாதிரி எடுத்து ஸோ இது தனி பாக்ஸாக அந்த மாதிரி இருக்கும். ஒரு 80 பாக்ஸ் வரிசையாக வச்சுருப்பாங்க. ஒரு இதிலே வந்து அந்த நூல்களை வந்து உள்ள ஜாயின் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லையும் வச்சு இப்படி ஜாயின் பண்ணி இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனலாக ஒன்று எடுப்பாங்க. ஃபைனலாக ஒரு நூல் எடுப்பாங்க. அந்த மேலே மிஷின் மேலே காட்டுவாங்க, பார்த்தா தெரியும். ஸோ அதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 25 கிராம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நூலை ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் அந்த நூல் கண்டு அந்த இருக்கு இல்லையா, ஃபைனல் ஸ்டேஜ் 1 கிலோ 25 கிராமாக வரும். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இதை தான் வந்து நூலாக நம்ம காட்டன்லேருந்து யானை வந்து கொண்டு வர்றாங்க. இந்த ஸ்பின்னிங் ஒர்க் வந்து இது முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 இருக்குது.
இதே மாதிரி 80 இருக்குது, இந்த பக்கம் 60 இருக்குது. ஸோ இது லாங் டேர்ம், இது ஆட்டோமேட்டிக். இது இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் வந்து எவ்வளோ வந்து எவ்வளோ கேஜி வந்து நூல் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இது ஃபைனல் ஸ்டேஜில் அந்த கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, 1 கிலோ 25 கிராமாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி சேல்ஸ்க்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பின்னிங் மில்லுடைய ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன். ஓகே, இன்னும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ ரூம், அங்கே தான் வந்து எல்லாம் காட்டனு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து கார்டிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ 8 கார்டிங்லேருந்து 4 ஆரஞ்சு கலரை வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராயிங் வந்து பண்ணுறாங்க. அந்த ட்ராயிங் மூலமாக 2 விதமான ட்ராயிங் நடக்குது. ஃபைனலாக வந்து ஸ்பின்னிங் வந்து பண்ணுறாங்க. ஸ்பின்னிங் பண்ணி தான் எல்லா நூல்களையும் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238, இந்த நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்க்கு வந்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம ஜாயின் பட்டனில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணுங்கள். உங்களை பர்சனலாக லைவாக நான் சந்திக்கிறேன், சேட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.